சுலைமான் நபி அல்லாஹ்வுடைய நேசர், இப்ராஹிம் நபி நேசர், இஸ்மாயில் நபி நேசர், இசாக் நபி நேசர், யாக்கூப் நபி நேசரே, யூசுப் நேசரே, தாவூத் நேசர், சுலைமான் நேசர், துல்கிப்ர நேசர், சாலிஹ் நேசர், ஹூத் நபி அவங்க நேசரே, இப்படி வந்து நான் யாரைய லூத் நபி நேசர், இப்படி எந்தெந்த நபிமார்களை நேசர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானோ அவங்களை இறை நேசர் என்று சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? அவன் சொல்லி தந்த காரணத்தினால். ஏன் சொல்லலாம்? இப்ராஹிம் நபி நேசர்ந்து படைச்சவன் சொல்லிவிட்டான் குர்ஆன்ல, அப்ப நம்மளும் சொல்லிக்கலாம். நான் நேசிக்க நானே சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அப்ப படைத்தவன் பொய் சொல்ல மாட்டான், நானாவது பொய் சொல்லிடுவேன், படைச்சவன் பொய் சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான்னு சொல்லிவிட்டால் அவங்கள நேசர்னு சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசரு என்று சொன்னா அவங்க வஹியில தான் சொல்லுவாங்க, சொந்தமா சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த அடிப்படையில சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமர் சில சஹாபாக்களை பற்றி எல்லாம் சுர்க்கவாசிகள் சொன்னாங்க, அவங்கள நேசர் என்று சொல்லலாம். ரசூல்லா காலத்துக்கு பிறகு வந்த யாரை பற்றியும் அவர் அல்லாஹ்வுடைய நேசர் சொல்ல, நீ யார், எந்த மதரசாவிலும் இந்த நேசர் சனது வாங்கினார் அவர், அல்லாஹ்வுடைய நேசருக்கு சனது மார்சல் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி சர்டிபிகேட் எவனாவது கொடுத்தானா, நீங்க எவன கிற்கனை கூட என்ன செய்வீங்க, அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்லியிருப்பீங்க. எப்படி அல்லாஹ்வுடைய நேசர் ஆவாரு? முதல் இந்த ஒரு அறிவு இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்லுவாங்களா? நாகூர் ஆண்டவர் அல்லாஹ்வுடைய நேசரா, அப்துல் காஜின் அல்லாஹ்வுடைய நேசரு, அப்துல் காஜின் யார் என்ன, நீ பாத்தியா, அவர் காலத்தில் வாழ்ந்தியா, ஒரு ஆளை பத்தி வெளிப்படையான செயலை அறிந்து கொள்வதா இருந்தா கூட அவரோட வழகி இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், அப்படியும் கிடையாது. சரி, வரலாறையாவது படிச்சு பார்த்து ஒரு அவுளி ஆண்டா எப்படி நடக்கணும்னு அப்படியாவது இருக்குதா? நீ சொல்லக்கூடிய சாவுல மீது ஆண்டவர்னு எடுத்துக்கிறோமே, நபிகள் நாயகம் செல்லா செஞ்சாங்க, ஒரு பள்ளியாசல மூணு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் ராத்திரி பூரா வணங்கிக்கிட்டே இருப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, நான் எப்ப பார்த்தாலும் நோம்பு வச்சுட்டு இருப்பேங்கிறாரு. மூணு பேரு தாங்கள் என்ன மாதிரி வணக்கத்தை செய்ய போகிறோம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துருச்சு. விழுந்தோன்னு நான் கேட்கறாங்க, என்னப்பா யாருப்பா நீங்க, நாங்க தான், நீங்க தான் அப்படி பேசுனீங்களா? ஆமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை விட நான் அல்லாவை நேசிக்கிறேன், ஆனா அத்துக்காக்கும் இல்ல, அல்லாவை நேசிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் வேணாங்கிற, நீ அல்லாவை நேசிப்பதை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன், அப்படி இருந்தும் தூங்கவும் செய்கிறேன், வணங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், கல்யாணமும் செய்கிறேன், புள்ள குட்டிகளை பெற்றும் இருக்கிறேன். என்னுடைய இந்த சுன்னத்தை யார் புறக்கணித்தானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை, ரசூல்லாவை சேர்ந்தாலும் இல்லை. யாரு யாரு? கல்யாணம் பண்ணாதவர், கல்யாணம் பண்ணாதவர் யாரை சேர்ந்தவர் இல்லை, ரசூலுல்லாவை சேர்ந்தவர் இல்லை. நீ பாதுஷா நாயகம் கல்யாணம் பண்ணாரா? அதை சொல்லு. பாதுஷா நாயகம் துவா செஞ்சார் கூத்தாளர் இருக்குன்னு சொல்றிய, நீ எழுதி வச்சுக்கிற வரலாறுல சாகுல்ல மீது பாதுஷா நாயகம் கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணாவிட்டால் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சர்டிபிகேட் என்ன? ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் காசு வாங்குற மட்டும் ஓதுறீல இத, ஒவ்வொரு கல்யாணத்திலையும் மறக்காம ஓதுறான், இதை எதை ஓதுறான், ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், அனைவரும் பேண வேண்டிய ஒரு ஹதீஸ். இதை நீ சொல்லக்கூடிய சாவுல மீது என்பவர் செஞ்சாரா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துப்படி கல்யாணம் பண்ணினாரா? கிடையாது. அப்ப அவருக்கு புள்ள யூசுப்னு ஒரு புள்ள இருக்குது, அவருக்கு புள்ள நாளைக்கு யூசுப்னு புள்ள, சின்ன நாயகர் சின்ன எஜமான் இருக்காங்கல்ல, பெரிய எஜமானா உங்களுக்கு பேர் என்னது, சின்ன எஜமான், சின்ன எஜமான் ஒரு ஆளை போச்சு வச்சுக்கிறாங்க இல்ல, அவர் யாருன்னு கேட்டா அது இன்னொரு தப்பு. என்ன தப்பு? அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆளை வந்து இன்னாருடைய மகன் சொல்வதாக இருந்தால் அவங்க பெத்த தகப்பன் பெயரை சொல்லிதான் புள்ளை என்று அழைக்க வேண்டும். ஒரு ஆளை என்னுடைய புள்ளை என்று சொல்வதாக இருந்தால் நான் பெற்றிருக்க வேண்டும், உங்களுடைய வாப்பா என்று சொல்வதாக இருந்தால், அத்தா என்று சொல்வதாக இருந்தால் உங்களை அவர் பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஜெயித் என்று ஒரு ஆளை எடுத்து வளர்த்தார்கள், அப்ப அவர் மகன் என்று சொல்லி என்ன வளர்த்தாங்க, இதை அல்லாஹ் கண்டிச்சுட்டான், இனிமே சொல்லக்கூடாது. பெத்தா தான் தகப்பன், நீ ஜெயிதை பெறவில்லை, ஜெயிதுக்கு நீ தகப்பன் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்துட்டான். இவர் யாரு?
சாவுல மீதுக்கு பிறந்தவரா? அவர் யூசுப், அவர் பேரு யூசுப் நாயகங்கிறாங்களே, அவர் சாவுல மீது பிறந்தவரா? இல்ல. என்ன மேட்டு கதை? இவர் போனாராம் ஒரு ஊருக்கு, அங்க வட நாட்டில் ஒரு ஊருக்கு போனாராம். போனோம், ஒரு ஆள் தேவைய புள்ள இல்லைன்னு முறைத்தானா விட்டு வந்துக்கிட்டு, அவருக்கு இருக்கு பிள்ளை அற்பம் பிள்ளை, புள்ளை இல்ல அல்லாட்ட கேட்க வேண்டியதானே, புள்ளை இல்லைன்னு அல்லாட்ட கேட்காம அந்த அவன் அந்த கிருக்க யார்ட்ட கேட்டுருக்கிறான்? இவர் நாவூர் ஆண்டவர் இருக்கார்ல, இவர் போனாராம். இவர்கிட்ட வந்து அவன் கேட்டான், எனக்கு ஒரு புள்ள வேணும், ஏதோ கடையில் மிஷினில் செஞ்சு கொடுத்து நினச்சினா பிள்ளைக்கு புள்ள வேணும். அவர் என்ன செஞ்சாராம்? இது சாவுல மீது முழுதல் எழுதி வச்சுக்கிறாங்க, சாவுல மீது கஞ்சுல் கராமத்தில் மாத்திரம் எழுதி வச்சுக்கிறாங்க, புக்குலையும் வச்சுக்கிறாங்க, அரபி கிதாபுலையும் எழுதி வச்சுக்கிறாங்க. அதில் என்ன வருது? அவர் வெத்திலைய மெண்டு இதை குடும்பம் பொண்டாட்டிக்கு, யார் சாவுல மீது சொன்னாராம், வெத்திலைய மெண்டு பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டு இதை உன் பொண்டாட்டி கூடு புள்ள பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம் அவர் சொன்னாராம். அதை புள்ள அந்த பொம்பளை சாப்பிட்டோன்னே புள்ள கர்ப்பமாயிட்டான், கணவன் சேர்ந்து கர்ப்பமாவல. எதில் கர்ப்பமாவது? அட, அவன் எழுதி வச்சிருக்கிறாங்க, நான் கதை சொல்லலை, இருக்குது அப்படி தான் இருக்குது. அப்போ அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க என்ன, இது மூலதுக்கு தவிர ஹிகாயத்துலையும் வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைலாம் பெற்றவுடனே அந்த பையன் கொஞ்சம் விவரம் அடைஞ்சவுடனே எங்கள் பாப்பா என் கேண்டானான், பாப்பா வீட்டிலாம் இருக்காரு, அவன் ஒரு அஞ்சு வயசு ஆனவுடனே அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கித்தாப்பில், மூலது கித்தாப்பில், ஐநாபி என் பாப்பா இங்கே இந்த சாண்ட் இருக்காரு, பாப்பா இந்த அம்ப கொண்டா கிடைக்காரு, எம்மா கறி சொல்றான், இவர் இல்ல என் ஒரிஜினல் பாப்பா இங்கே, ஐநாபி ஹக்கா ஹக்கான பாப்பா இங்கே அப்படின்னு கேட்டான். உடனே நினைச்சாரா, அப்பதான் ஆஹா ஆமா, இது வெத்தலைக்கு பிறந்தாள் இருந்தாலே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, வெத்தலைக்கு பிறந்தாள் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாப்பா, உங்க அப்பா வந்து அங்க இருக்கா, நாகூர்ல இருக்காரு, அங்க போ அப்படின்னு சொன்னவுடனே அந்த பையன் புறப்பட்டு வந்து, இதான் அவருடைய மவனா, ஏங்கடா இது குரானுக்கு மாத்தேன் இல்லையா, நீ அவுளியாங்கிறிய, எழுதுற கதையாச்சும் ஒழுங்கா எழுதி வச்சியா, இந்த கதையை நானா உண்டாக்குன, நீ தான் எழுதி வச்சுக்கிற, இந்த கதையை நான் அவர் பேர்ல டேமேஜ் பண்றதுக்கு நான் உட்காந்து எழுதல, நீ தான் தர்காவிலிருந்து வெளியிடுற, நீ தான் விற்கிற, நீ தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ தான் சுண்ணத் ஜமாத் சபையிலையெல்லாம் இந்த புஸ்தகத்தை அரபிலையும் தமிழ்லையும் வச்சிருக்கிற, அதுலதான் எழுதியும் வச்சிருக்கிற, என்ன எழுதிக்கிற? அப்ப இவர் கல்யாணம் பண்ணல, முதல் தப்பு, கல்யாணம் பண்ணா விட்டால் அவர் அவுளியாவா இருக்க முடியாது. இவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லைங்க, ரசூல்லாவை கிண்டல் பண்றவனையெல்லாம் அவுளியான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரை விடுங்க, எங்க ஊருக்காரன் ஒருத்தன் குணங்குடி மஸ்தான், எங்க ஊர் எனக்கு சொந்தக்கார ஆளு கூட கணக்குதா, அவர் பேரு அவர் தொண்டிக்காரர் தான், அதனால தொண்டியார் பேட்டை தான் அவர் அடங்கியிருக்கிற இடம், மெட்ராஸ்ல இருக்குல்ல, மெட்ராஸ்ல தொண்டியார் பேட்டை தந்தையார் பேட்டை மாத்திவிட்டாங்க, அவர் தொண்டிக்காரராக இருக்கனால தொண்டியார் பேட்டைன்னு தான் பேர் ஆரம்பத்தில், அங்கதான் அவருக்கு தர்கா இருக்கிறது, எங்க ஊருக்காரர் தான் அது, இந்த சொந்தக்காரன் கூட வந்திருக்கிறாங்க எங்க ஊர்ல இருந்து. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் ஒரு மகான், அவர் எழுதுறாரு, கல்யாணம் பண்ணாத பண்ணுனா நாசமா போயிடுவேன், அவர் அவளி அவர் மஸ்தானுங்க, கல்யாணம் பண்ணலண்டா அவன் நாசமா போயிடுவான் ரசூல்லா சொல்றாங்க. இவன் ரசூல்லாவுக்கு எதிராக இருந்தாலும் எழுதுறான், ஆடென்றும் ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், அந்த நாரிகள் ஆசைவை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே, நீ கல்யாணம் பண்ணு சொன்ன ஆடு மாடு வீடு போய் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மறப்பாக்கிடுவாள். பொம்பளை வீட்டுல இல்லாட்டிதான் ஆண்டவனை மறப்பான், தப்பு தப்பா நடப்பான், ஒழுங்க ஒரு மனைவி கடிவாளம் போட்டுக்கிட்டு இருந்தா தான் இவன் ஆண்டவனை கூட ஒழுங்கா நினைக்குமா, இவனுக்கு அந்த விருப்பம் இல்லாட்டி தொலைஞ்சு போக வேண்டியதானே. அனைவருக்கும் பயான் பண்றான் இவன், அனைவருக்கும் என்ன அறிவுரை சொல்றான், ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், அந்த நாரிகள் ஆசைவை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே, இப்படியே வரிசையா நிறைய எழுதிக்கிறான். அப்ப இவங்க எல்லாம் அவுளியா. அப்ப இதுல என்ன என்ன சாவுல மீது வழங்கிட்டு இப்ப குரான் ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா, நீ சொல்லக்கூடிய சாவுல மீது என்பவர் இறை நேசரா இருக்க முடியாது, உள்ளத்துல உள்ளது அறிய முடியாது, அது வேற விஷயம். வரலாறு படி பார்த்தோமையானால் இவர் கல்யாணம் பண்ணி பண்ணாம சொன்னத்து மீறி இருக்கிறாரு, அடுத்தவனுக்கு பிறந்த பிள்ளைய தாம்புள்ளன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதை வந்து தப்பான ஒரு செஞ்சிருக்கிறாரு, இன்னொருத்தம் பொண்டாட்டிக்கு வந்து புள்ள கொடுக்கறது ஒரு அனுமதி இருக்கா, இப்படிதான் கணவன் மூலமா பெறலன்னு விலகி போச்சுப்பார், அது வெத்திலையை வாய் வழியா கொடுத்தா புள்ள உண்டாமா, சயின்டிபிக் அது ஒரு விஷயம் இருக்குது, வெத்திலை வாய் வழியா சாப்பிடுறது புள்ளைய உண்டாக்குமா, உண்டாக்காது, அது நான் சயின்டிபிக் நம்ம போகல, ஏதோ ஒரு அதிசயத்தில் உண்டாக்கிட்டு, இவர் எப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்தாருன்னு, அது என்ன கதையில் இப்படிதான் எழுதி வச்சிருக்கான், சிரிக்கிறேன் நான் கேட்கல. அப்ப இவங்க என்ன போய் சொல்லியிருக்காங்க, வளர்ந்ததா இல்லையா, இவர் கற்பனையா எல்லாமே போய், அது மட்டும் இல்ல, தென்காசிக்கு போனாராம், உங்க நாவூருக்கு துவா செஞ்சாருங்கிறீங்களே அந்த புஸ்தகத்துல இதெல்லாம் இருக்குது, நாகூர் ஆண்டவர் வந்து கூத்தாநல்லூருக்கு துவா செய்து விட்டு போனார்களாம்,
அதனாலதான் செல்வம் கொடிக்குதான், அதுக்கு வந்து வெத்தலை கொடிக்கலாம் இருந்துச்சான், அதனால தான் வருது வெத்தலை கொடிக்கால அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப நாகூர் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எல்லாம் ஏழை மக்களா இருந்தாங்களாம். அப்ப சவுதி அரேபியாவில் உனக்கு மேல பெரிய பணக்காரன் அவன் எல்லாம் எந்த நாகூர் ஆண்டவர் போனாரு? எந்த பாத்தியா யார் ஓதுனா? அபுதாபியில் மீன் பிடிச்ச பணக்காரன் போன அது யார் பாத்தியா ஓதுனா? அல்லாஹ் என்ன செய்யறா? அல்லாஹு எபுசுத்து ரிஸ்கலிமை எசாவு யக்தீர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக தருவான், நாடியவர்களுக்கு குறைவாக தருவான். நான் நாடுனபடி கொடுப்பேன், நினைச்சா நல்லவனுக்கும் கொடுப்பேன், நினைச்சா கெட்டவனுக்கும் கொடுப்பேன், சுலைமான் நபி கொடுப்பேன், பிறவனுக்கும் கொடுப்பேன், ஹாமானும் கொடுப்பேன், காரனும் கொடுப்பேன், ரசூலுல்லாஹ் கொடுக்காம இருப்பேன். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நாடுனா கொடுப்பேன், நாடுனா எடுப்பேன், நல்லவன் கெட்டவன் பார்த்து தர்றது கிடையாது என்று அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி வந்து ஊருக்கு பணக்காரரை பொறுத்து வாசிச்சுட்டு போயிட்டாரான். அன்னையிலிருந்து செல்வம் கொழியோ ஒளினு ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கதை எழுதி வச்சுக்கிட்டாங்க. அந்த கதை புஸ்தகத்துல அந்த கதையும் வருது. எந்த கதை? இவர் நாகூருக்கு போனாராம். யார் போனா? நம்ம சாகுலமீது ஆண்டகை அவர்கள் நாகூருக்கு போனாங்களாம், சீடர்களோட போனாங்களாம். சீடர்கள் போனவுடனே தென்காசியில் அங்கே ஒரு கோயில் மாடு ஒன்று இருக்குது, அதை பிடிச்சி வெட்டி தின்னுட்டாங்க. யாரே? சீடர்கள். சீடர்களை கூட்டிகிட்டு போறாரு. சீடர்களை கூட்டிகிட்டு போனா அந்த சீடர்கள் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு? இன்னொருத்தவங்க கூட்டு ஊரா விட்டு மாட்டை மாட்டை எடுத்து திங்கலாம் என்று பார்த்தா கொடுத்துருப்பாரு. அந்த அதை சீடர்களை தயாரித்த விதம் ஒரு அவுளியாத்தின்னு சீடர்களை எப்படி தயாரிக்கிறாருன்னு கேட்டால், தனக்கு சொந்தமில்லாத மாட்டை